காவிரி பிரச்சனை எல்லாமே வந்து இது ஏதோ விவசாய பிரச்சனை, இது ஏதோ டெல்டா பிரச்சனை, விவசாய பிரச்சனை, குறுவை பிரச்சனை, அடுத்தது சம்பா பிரச்சனை. காவிரி பிரச்சனை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கு. அந்த 38 மாவட்டத்துல 22 மாவட்டம் காவிரியை நம்பிதான் இருக்கு. சென்னை உட்பட குடிநீர் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, விவசாய பிரச்சனை, எல்லாமே சேர்த்துதான் நம்ம பார்க்கணும். அதுல இந்த விவசாய பாதிப்பு குறுவையில 2 லட்சம் ஏக்கர் போயிடுச்சு, அது நிச்சயமா ஒரு பெரிய பெரிய பிரச்சனை. ஆனாலும் அதை இன்னும் சேர்த்து எல்லாம் பார்க்கணும். சென்னையில இருக்கிற மக்கள் 1 கோடியே 2 லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்குவது காவிரி தண்ணி. அதே போன்று சென்னை மட்டும் கிடையாது, சுத்தி வட மாவட்டத்துல 22 மாவட்டம், வட மாவட்டம் மட்டும் இல்ல, ராமநாதபுரத்துக்கு, புதுக்கோட்டைக்கு, சிவகங்கைக்கு காவிரி தண்ணி, கரூர் மாவட்டம், மேற்கு பகுதியில் உள்ள மாவட்டங்கள், வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி, சேலம், இந்த பக்கம் திருச்சியில இருந்து, பெரம்பலூர்ல இருந்து, அரியலூர்ல இருந்து, கடலூர்ல இருந்து, மயிலாடுதுறை, அதெல்லாம் டெல்டால வருது. அப்போ இவ்வளோ விழுப்புரம் மாவட்டத்தில் எவ்வளோ மாவட்டம் குடிநீர் காவிரியை நம்பிதான் இருக்கு. அங்க கர்நாடகாவில் வந்து இது ஏதோ நாங்கள் விவசாயத்திற்கு தண்ணி கொடுத்துட்டோம் அப்படிலாம் சொல்றதுலாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும். நிரந்தர தீர்வு என்ன வேணும்? இந்த கர்நாடகாவில் உள்ள காவிரி படுகையில் உள்ள அணைகள் இருக்கு, 4 பெரிய அணைகள், ஆரங்கி, ஹேமாவதி, கபினி, அப்புறம் கேஆர்எஸ், இந்த 4 அணைகளும் காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் வரணும். சண்டிகர், பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி, இத்தனை மாநிலங்கள் சேர்ந்து ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு பிஎஸ்ஆர்டிக்காக வச்சிருக்கிறார். கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த அத்துணை ஊர்ல இருக்கிற அத்தனை மாநிலங்களில் உள்ள அணைகள் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு கட்டுப்பாடு. அதே போன்றுதான் காவிரி அத்துணை அணைகளும், கர்நாடகாவில் உள்ள அணைகள், தமிழ்நாட்டில் உள்ள அணைகள் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு உருவாக்கி அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஏன்னா கர்நாடகா யார் சொன்னாலும் கேட்கிற நிலையில இல்லை. உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் சரி, உயர் நீதிமன்றம் சொன்னாலும் சரி, காவிரி ஆணையம் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் அவங்க கேட்கிற நிலையில இல்லை. அதனால அந்த அணைகளை அவங்க கட்டுப்பாட்டுல இல்லாம பொதுவான ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு, காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு உருவாக்கி அதுக்கு அதிகாரம் கொடுத்து அது கட்டுப்பாட்டுல இருந்தாதான் காவிரி இறுதி தீர்ப்பு, அதனுடைய மாதாந்திரம் எவ்வளவு தண்ணி விடணும், அதெல்லாம் அந்த மேனேஜ்மெண்ட் போர்டே விடணும். எப்பப்ப விடணும், எப்ப என்னென்ன செய்யணும்னு அந்த தீர்ப்பு வந்தால்தான் அதுக்கு தீர்மானம். மருத்துவர் ஐயா ஒரு அறிக்கை நேற்று கூட அதுல தீர்மானம் மட்டும் போட்டா போதாது, சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டா போதாது, அதுக்கு ஏற்ப நடவடிக்கைகள் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அதை நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா உச்ச நீதிமன்றம் போட்டோம், தமிழக உச்ச நீதிமன்றம் போயிட்டு இது மாதிரி உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் கர்நாடக அரசு கேட்க மாட்டேது. இன்னைக்கு பிரச்சனை கிடையாது, கடந்த காலத்திலேயே பார்த்துருக்கிறோம். வருங்காலத்தில் அந்த அணைகளுடைய கட்டுப்பாடு தனியான ஒரு போர்டு உருவாக்குங்க உச்ச நீதிமன்றத்துக்கு.